ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தோல்விகள் விலக. நியாயாதிபதிகளின் காலத்தில் தேவன் பாரே, கிதியோன், எப்தா, சிம்சோன் போன்றவர்கள் மூலம் இஸ்ரவேல் மக்களை பகைவர்களின் கையில் இருந்து விடுவித்தார். பகைவர்களின் மேல் அவர்கள் மாபெரும் வெற்றிகளை கண்டனர். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் எதையும் செய்வதற்கு இயலாத பலவீன நிலையில் இருந்த போதுதான் அந்த பெரிய வெற்றிகளை பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேவன் அவர்களுக்கு பக்க பலமாக வந்து அவர்களுக்காக யுத்தம் செய்ததினாலேயே அந்த வெற்றிகளை அவர்களால் பெற முடிந்தது. ஆனால் அந்த வெற்றிகளுக்கு மூன்று முக்கிய விஷயங்கள் காரணமாயிருந்தது. ஒன்று, தங்களின் பலவீனமான நிலையை அவர்கள் மனதார உணர்ந்தார்கள். இரண்டு, தங்கள் தோல்விக்கு காரணம் தேவனை விட்டு தாங்கள் தூரம் போனதே என்பதை உணர்ந்து மனம் திரும்பினார்கள். மூன்று, தவறுகளை சரி செய்ய தீர்மானம் செய்து தேவனை நோக்கி மன்றாடினார்கள். கர்த்தர் எந்த நிலையிலும் நம்முடைய தோல்விகரமான நிலைமைகளிலிருந்து வெற்றிகரமான நிலைமைகளுக்கு அழைத்து செல்ல வல்லவராகவே இருக்கின்றார். நாம் அதை அறிந்து உணர்தல் வேண்டும். இரண்டாவதாக, நாம் கர்த்தரோடு சரியான ஐக்கியத்தை நிலவரப்படுத்த தவறியதை உணர்ந்து மனம் அருந்தி கர்த்தருடைய ஐக்கியத்தில் உறுதியாயிருக்க முன்வர வேண்டும். ஆகாய் தீர்க்கனுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் பிரயாசங்களுக்குரிய பலனை பெற இயலவில்லை. அவர்கள் தங்களின் வேதனையான நிலையை எண்ணி வருந்தினார்கள். ஆயினும் தேவன் அவர்களுக்கு உடனேயே ஆசீர்வாதங்களை வாரி வழங்கிடவில்லை. அதற்கு பதிலாக உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று தீர்க்கன் வழியாக கூறினார். ஆசீர்வாதங்கள் தடைபடும் விதமாக தங்கள் பக்கம் இருக்கும் குறைவுகளையும் குற்றங்களையும் அவர்கள் உணர்ந்து சரி செய்தால்தான் அவர்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியும் என்பதை தேவன் தெளிவாக விளக்கினார். மூன்றாவதாக, நம்முடைய காரியங்களை கர்த்தரிடம் சொல்லி அவருடைய இரக்கத்திற்காக மன்றாட வேண்டும். அப்போது அவர் நிச்சயம் நமக்கு ஆதரவாக வருவார். சிந்தனைக்கு, தவறுகளை கண்டுகொள்ளாதவனிடம் கவனமாயிரு, கண்டித்து உணர்த்துகிறவனுக்கோ கடனாளியாயிரு. தவறுகளை கண்டுகொள்ளாதவனிடம் கவனமாயிரு, கண்டித்து உணர்த்துகிறவனுக்கோ கடனாளியாயிரு.